嗯嗯嗯கையை வைப்பா, கையை எடுப்பான், வைக்காதப்பா. பாரு பாரு, மூடிச்சிடுறான் மூடிச்சிடுறான். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொம்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஃப்ளையிங் பொம்மை, அதாவது அப்படியே பறந்துக்கிட்டே போகும். இந்த மாதிரி நீங்கள் பொம்மை நான் வந்து நிறையா பார்த்துருக்கலாம் இல்லையா. இதே மாதிரி நம்ம ஹெலிகாப்டர் கூட சென்சாரில் வந்து பறக்கிறது அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச பொம்மையாக இருக்குது. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையாக இருக்கும். இந்த பொம்மை நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல, ரொம்ப ரேராக தான் கிடைக்கிது. இதனுடைய ப்ரைஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொம்மை வரும்போது அந்த பேக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இந்த சார்ஜிங் கேபிளை வந்து நம்ம போட்டு சார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி சார்ஜரில் இந்த கேபிளை போட்டு கூட நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி சார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ளையிங் டைமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது பேக்கில் வரும்பொழுது 2 ரக்கை தான் மாட்டி வரும். அதாவது பேக்கில் இதை வைக்க முடியாது இல்லையா, 4 ரக்கையும் மாட்டிட்டால் வைக்கும்பொழுது பெண்ட் ஆகிடும் அப்படின்றதால இந்த 2 ரக்கை மட்டும் வரும், மீதி இருக்கக்கூடிய 2 ரக்கை வந்து வராது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எம்டியாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த ரக்கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது பறக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு சென்சார் மூலமாக தான், நம்ம கையை காமிக்க காமிக்க மேலே போயிட்டே இருக்கும். நம்ம கையை காமிக்கல அப்படின்னாலுமே மேலே போயிட்டு கீழே வந்து தரையை சென்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகும். அந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு போயிட்டு சார்ஜ் இருக்கிற வரைக்கும் பறந்துக்கிட்டே இருக்கும். அதாவது செவத்தில் ஏதாவது பக்கத்தில் இருந்தது செவரு அப்படின்னா அதில் மோதி கீழே விட வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இது அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும் சார்ஜ் இருக்கிற வரைக்கும். இந்த பொம்மை யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொம்மை தான். ஆனாலுமே எந்த இடங்களில் விளையாடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மாடியில் ஒரு வேளை விளையாடுறீங்க அப்படின்னா இதனுடைய வெயிட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அந்த காற்றுலேயே வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு நவுந்து போயிட்டு மாடியை விட்டு கீழே போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியே அவுட்டரில் எங்கேயாவது விளையாண்டிங்கன்னா கூட அந்த காற்றுல வந்து இது நவுந்துக்கிட்டே போகுது. நாலு வச்சு காத்தடிக்குது, சொன்னால காத்தடிச்சா அது சாஞ்சிரும். இப்படி நல்லா விடு, ஆ இந்த பிடி இறங்குது பாரு, இறங்குது பாரு, இறங்குது பாரு. அதனால் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் கீட்டில் போயிட்டு விளையாடும்பொழுது கையை காமிச்சிக்கிட்டே ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பொம்மையை மட்டுமே பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது வண்டி வருதா இல்லையான்னு பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அதனால் வெளியே போயிட்டு விளையாடுறது ரிஸ்க். இதில் ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே விளையாடுறாங்க அப்படின்னா தாராளமாக விளையாடலாம். அப்படி இல்லாட்டி கூட யாராவது பெரியவங்க வந்து இந்த பொம்மையை வந்து நம்ம விளையாண்டு பசங்க பார்க்குற மாதிரி வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுருந்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொம்மை பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா இல்லை 700-800 இந்த ரேஞ்சஸில் இருக்குது. வேறு செல்லர்ஸ் வந்து வேறு ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஆனால் இதே பொம்மை வந்து நம்ம வாங்கினது 500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த பொம்மையை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டாய்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் வீடியோ போடுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.